என்ன நேரிலே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் வேலைங்க ஒரு வாரமாக, அதனால வீடியோ போட முடியல. உலக தமிழர்களே எல்லோருக்கும் வணக்கம். நல்லா சாப்பிடுங்க, தெம்பா இருங்க, எதை பற்றியுமே நினைக்காதீங்க. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதை முறியடித்து வெற்றி பெறுங்க. சரிங்க, உணவை பற்றி பார்த்துட்டோம், உணவு சேமிப்பை பற்றி. அடுத்து நீர் சேமிப்பை பற்றி பேசலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயே ஒரு நபர் ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு வீடியோ முடிச்சுருந்தீங்க, தொழில் வந்து ஒரு தடவை முதலீடு போடுற தொழிலாக செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க, நீங்களே அந்தமாரி செய்கிறேன்னு சொன்னீங்க. தயவுசெய்து உங்கள் தொழில், உங்களுக்கு எப்படி தொழில் செய்யணும்னு நான் என்ன வந்துச்சு, அதை பற்றி உங்கள் வாழ்க்கையிலையும் சுவாரஸ்யம் நடந்திருக்கோம், அந்த தொழில் அனுபவத்தை பற்றி தயவுசெய்து இந்த வீடியோ போடுங்கள் அப்படின்னாங்க. சரி, நீரை பற்றி ஒதுக்கி வச்சுட்டு இப்போ தொழிலை பற்றி பேசலாமா? தொழிலை பற்றி எண்ணம் எனக்கு வந்து சின்ன பிள்ளைல எந்த எண்ணமும் இல்லைங்க. தொழில் ஏதாவது செய்யணுங்கிறதுக்கெல்லாம் இல்லை. நாளடையில் ஒரு ஆனால் ஒன்றுங்க, ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நெல் வந்து அறுத்து கூலி வாங்கிட்டு வந்து அந்த நெல்லை வெவிச்சு காய போட்டு அதை அரைக்கிறதுக்கு, அரிசி ஆக்கிறதுக்கு 7 கிலோமீட்டர் தடையில் தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. பக்கத்தில் ஒரு ஊர், 7 கிலோமீட்டர் தள்ளி தான் மில்லு இருக்குது, அங்கே போய் தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அதுவும் தலையிலையே ஏற்றிக்கிட்டு போவாங்க. அப்போலாம் எங்கள்கிட்ட வண்டி மாடு வசதி கிடையாது, தலையிலையே. அதுவும் எங்கள் அப்பாலாம் செய்ய மாட்டார் வேலை, எங்கள் அம்மா தான் செய்வாங்க. தலையிலையே எங்கள் அம்மா தூக்கிட்டு போய் பார்த்துங்க, 7 கிலோமீட்டர். செருப்பு கூட கிடையாதுங்க அந்த காலத்தில், செருப்பு இல்லாமல் இந்த தார் ரோட்டில் குறுக்க பாதையில் கல் முள் பாதையில் 7 கிலோமீட்டர் தலையிலேயே தூக்கிட்டு போவாங்களாம். 12 மரக்கா நெல், அதாவது களை நெல்லும்பாங்க. களை நெல்லுன்னா 12 மரக்கா, ஒரு மரக்கான்னா 4 படி ஒரு நெல் சென்றது தான் ஒரு மரக்காங்க. தலையிலேயே தூக்கிட்டு போய் அதை அரைச்சிக்கிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு நாள் பொழுது போடுங்க, யோசிச்சுட்டு பாருங்கள். இப்போ உள்ளவங்க கடையில் அரிசி வாங்கிட்டு வந்து சிலிண்டரில் ஆக்கி முடிக்கிறதுக்கு அப்பான்னு அழுத்துக்குதுங்க இப்போ உள்ள பொம்பளைங்கெல்லாம் அழுத்துக்கிறாங்க. தயவுசெய்து இப்போ சின்னக்குளம் கோபப்படாதீங்க, நடந்துட்டே சொல்கிறேன். அப்போ தலையிலேயே தூக்கிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த பக்கத்தில் ஒரு மில்லு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்புறம் காலப்போக்கில் அவங்க நினச்ச மாதிரியே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மில்லு ஒன்று ஆரம்பித்தாங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், என் மனசில் ஒரு 15 வயசில் யோசித்தேன், நம்ம அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்களே, நாம ஏன் பெருத்து சம்பாரித்து ஒரு மில்லு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நான் இப்போ மில்லு வச்சுருக்கேன்னா, நான் இன்னும் நெல் அரைக்கிற மில்லு வைக்கலை, மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிற மாதிரி வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் நெல் அரைக்கிற மாதிரியும் வச்சுடுவேன். ஒரு 3 வருஷம் ஆகும், கழித்து கண்டிப்பாக ரைஸ் மில்லை ஆக்கிடுவேன். கிராமத்தில் ஒரு ரைஸ் மில் எப்படி இருக்குமோ அந்தமாரி கொண்டு வந்துடுவேன். அப்போ நான் ஒரு டைம் பக்கத்து ஊரில் மிளகாத்தூள் அரைக்க போனேன். போனேன்னா பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன், பெல்ட் மாற்றினேன், ஒரு 2 மணி நேரம் ஆகும்ப்பா, மிளகாத்தூள் அரைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. எங்கேயா போகிறோம் தான் போயிட்டு ஆடினாங்க. நானும் கடத்தூருக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தால் கரண்டு நின்று போயிடுச்சு, நாளைக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே வச்சுட்டு மறுநாள் வந்தால் பார்த்துங்க, எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்தாங்க, என்னது அரைச்சி வைக்கல, மறந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இருந்தால் அரைச்சிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க, இருந்தால் திரும்ப கரண்டு நின்று போச்சு. கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா காலை கரண்டு மதியம் கரண்டுன்னு கொடுப்பாங்க, 3 பேஸ் லைனு. அது எப்படின்னா, காலையில் 6 மணிக்கு கொடுத்து மதியம் 12 மணி வரையும் தான் கிராமத்தில் இருக்கும் அந்த 3 பேஸ் லைனு. அதில் மிளகாத்தூள் நெல் ஆயில் இதெல்லாம் அரைச்சிக்க வேண்டியது தான். கரண்டு அதுக்கப்புறம் கிடையாது, 12 மணி ஆச்சுன்னா நிறுத்திடுவாங்க.
வாரம் வாரம் சேஞ்ச் ஆகும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து விட்டு சாயந்தரம் 6 மணி வரையும் விடுவாங்க திருப்பி லைனு, அதுக்குள்ளே அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தாங்க. இந்தமாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆகி போச்சு, மிளகுத்தூள் அரைச்சி பாடுங்க. அப்புறம் எனக்கு கடுப்பாகி போச்சு. 4ஆம் நாள் போயிட்டு என் மிளகாத்தூளை முதல்ல போட்டு அரைச்சி கொடுங்க, பெல்ட்டு மாற்றணும் அது மாற்றணும்லாம் கதை சொல்லக்கூடாது என்னங்கிட்ட. 4 நாள் ஆகுது வீட்டில் குழம்பு வைக்கல, நாங்களாம் தண்ணியில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மிளகாத்தூள் இல்லாமல் அப்படின்னு சொன்னேன். அப்பெல்லாம் அரைச்சி கொடுக்க முடியாது, உன் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் அரைச்சி தர முடியாது அப்படின்னாங்க. என்ன 4 நாள் ஆகுது இந்தமாரி பேசுகிறீங்களே அப்படின்னு நான் என் மில்லுக்கு ஒன்று கூப்பிட்டேனே அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கிராக்கி கட்டுறாரு. ஒரு மளிகடையோ ஒரு டீ கடையோ ஒரு ஹோட்டலோ யாராவது வந்தாங்கன்னா வாங்கின வேறு எடுத்து நம்ம பரிமாறுறோம். நம்ம தொழிலுக்கு ஒருத்தவங்க வியாபாரம் கொடுக்க வந்தாங்கன்னா நமக்கு தான் அது, நம்ம அவங்கள மதிக்கணும் போகணும் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, யார் போனாலும் கொடு 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 கொடுன்னு பேசுறது, கடுப்பு அடிக்கிறது, தேல் கொட்டுற மாதிரி கொட்டுறது. நியாயமாக பேச மாட்டாங்க, அன்பாக பேச மாட்டாங்க. என்ன இந்தமாரி உனக்கு வியாபாரம் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நீ என்னுக்கிட்டே வர வாடிக்கையாளர்கிட்ட வந்து இந்தமாரி பேசலாமான்னு கேட்டேன். நாங்கள் அப்படி தான் பேசுவோம், உனக்கு விருப்பம் இருந்தால் வேறு எங்கேயாவது போய் அரைச்சிக்க அப்படின்னாங்க. இல்லை அதுவும் இல்லையா, உனக்கு தெம்பு இருந்ததுன்னா நீ வேறு மில்லை வச்சுனே அரைச்சிக்க அப்படின்னாங்க. ஏற்கனவே எங்கள் அம்மா பல கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் அரைச்சதான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என் மனசில் தோணிச்சு நம்ம ஒரு தொழில் செய்யலான்னு. இவங்களும் இந்தமாரி சொன்னாங்களா, அப்போ எடுத்தங்க முடிவு, 15 வயசு இருக்குங்க, எடுத்தங்க முடிவு. நாமளும் ஒரு மிளகாத்தூள் சாவத்துக்குள்ளே மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிற மாதிரியாவது ஒரு மில்லை வச்சிடணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன். 10 வருஷமாக கடினமாக உழைச்சி இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டை கட்டிட்டு எல்லாம் முடித்த ஒருபாடு நல்லா இப்போ உழைச்சி 3 லட்சம் ரூபாயில் ஒரு மாவு மில்லு வச்சிட்டாங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிற மாதிரி வச்சிட்டாங்க. அதுதாங்க, ஒரு இடத்துல உங்களை அவமானப்படுத்தினா, ஒரு இடத்துல உங்களை இது பண்ணால், அது உங்களை வந்து கடவுள் வந்து உங்களை உயர்த்துறாருன்னு அர்த்தம். அவங்க அந்தமாரி சொன்னதுனால தான் நான் மில்லு வச்சேன். அவங்க சொல்லலைன்னா நான் வச்சுருக்க மாட்டேன், கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டேன். ஒரு நல்ல தொழில் அமைஞ்சிருக்காது. அப்போ தான் யோசித்தேன். அப்போ ஒரு தடவை போடுற முதலீடு அந்த தொழில் பார்த்தீங்களா, ஒரு தடவை போடுற முதலீடு அந்த தொழில். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிஷின் வாங்குறதோடு சரி, அடுத்த தூரம் மெயின்டெனன்ஸ் செலவு தான். நேயர்களே, எப்படி இருந்தது என்னுடைய அனுபவம்? நம்ம சொல்லுவாங்க, உளி பாறை மேலே செதுக்க செதுக்க அந்த பாறை வருத்தப்படக்கூடாது, காலப்போக்கில் அது சிலையாகும். அது பால் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்னு காலப்போக்கில் செய்வாங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு இரும்பு சம்புட்டி அடி வாங்குதோ அந்தளவுக்கு அந்த இரும்பு ஒரு பொருளாக மாறுது, அதுக்கு மதிப்பு. வைரம் பட்டை தீட்டை தீட்டை தான் வைரம் ஜொலிக்கும்பாங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்தி பேசுகிறாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். என்ன நேயர்களே, என் அனுபவம் பிடிச்சிருந்ததா, நான் எப்படி தொழில் தொடங்கியிருக்கேன்னு தயவுசெய்து சொல்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான கதைலாம் இருக்குது சொல்கிறேன், என் அனுபவம்லாம் இருக்குது. இன்னும் பொதுவாக எல்லாத்தையும் கலந்து நான் சொல்கிறேன். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கு சூப்பரான தலைப்பில் ஒரு வீடியோ போடுறேன். அதோடு இல்லைங்க, மனித நேயம் என்ன அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தயவுசெய்து அடுத்த வீடியோவை முஸ்லீம்களும் இந்துக்களும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ, அந்தமாரி வீடியோ நான் போட போகிறேன் பாருங்கள். இந்த வீடியோவை வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் இளைஞர்களும்
வாழ்க்கையில் சாதனை செய்ய நினைக்கிற இளைஞர்களும் மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.